பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறார் தெரியுமா? சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரோட நடக்கிறேன், இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்கிறீங்களே, அவர் எந்த அளவுக்கு உங்கள் மேலே அனுபவிச்சிருக்கிறார் தெரியுமா? அதை நினைச்சாலே நம்ம ஆச்சரியப்பட்டு விடுவோம். இயேசு 49:16 வசனத்தில், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்பவுமே நீ மறக்காதபடி என் நினைவில் இருக்கும்படி என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். அதில் ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, ஐ ஹவ் கிரேவன் யூ இன் மை பாம்ஸ், அதாவது உள்ளங்கையில செதுக்கி வைத்திருக்கிறேன். வரைஞ்சா கூட, பெயிண்டில் வரைஞ்சா கூட அழிச்சிட முடியும். ஆனால் செதுக்குவது என்பது ஒரு கல்லில் அப்படியே செதுக்குவாங்க தெரியுமா? அது மாதிரி செதுக்கி வச்சா அதை அழிக்க முடியாது. ஆண்டவர் அந்த மாதிரி தன்னுடைய கையில் நம்முடைய உருவத்தை வச்சிருக்கிறாராம். உங்களை அன்று சொல்றார், என் மகனே என் மகளே, என் உள்ளங்கையில் உன்னை வச்சிருக்கேன் தெரியுமா? நான் உன்னை செதுக்கி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி உன்னை மறப்பேன்? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படிலாம் ஏன் நினைக்க தோணுது? விசுவாசு சந்தேகத்தை கொண்டு வர்றான். அவருடைய அன்பை சந்தேகப்படாதங்க. அவர் சொல்றாரு, நான் எப்படி உன்னை மறப்பேன் மகளே, எப்படி உன்னை மறப்பேன் மகனே, நீ என் கூட வாழவன் ஒப்பு கொடுத்துருக்கிற, என் கூட நடக்கவன் ஒப்பு கொடுத்துருக்கிற, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்திருக்கிற, நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? நான் அதனால தான் என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். அந்த உள்ளங்கையை நல்லா உற்று பாருங்க. இயேசுவுடைய அந்த உள்ளங்கையில் ஆணி கடாவப்பட்ட தழும்புகள் இருக்கிறது. அந்த தழும்புகளுக்கு மத்தியில் தான் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். அப்போ அதை பார்க்கும்போதெல்லாம், என் மகளுக்காக நான் சிலுவையில் காயப்பட்டேன், என் மகனுக்காக சிலுவையில் நான் தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன். அதை நினைத்து உங்கள் மேலே அவர் கிருபை வைத்து நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தெல்லாம் அற்புதம் செய்வாராம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நான் சந்தேகப்பட மாட்டேன். நீங்கள் மறக்காத தேவன். ஒரு நாள் என்னை மறந்து போக மாட்டீங்க. உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க. அப்பா, இவ்வளவு என் மேல் அன்பு காட்ட இந்த உலகத்தில் யார் உண்டு? நான் இனிமேல் ஒரு நாளுமே முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அன்பை நினைச்சு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, என் மேலே உங்களுக்கு எவ்வளவு அன்பப்பா, உன் உள்ளங்கையில் என்னை வரைஞ்சி வச்சிருக்கிறீங்களே, அந்த அன்புக்கு ஈடாத்தக நான் என்னத்தை செய்ய போகிறேன்? ஒரு நாள் இந்த அன்பை நான் சந்தேகப்பட்டு விடக்கூடாது. எனக்காக என் மேலே உள்ள அன்புனால உங்களுடைய உள்ளங்கையில் என்னை வரைஞ்சி வச்சு ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.